திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சுவாமி தரிசனம் செய்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்திய நாட்டின் முதன்மை மாநிலமான புரட்சி தலைவி அம்மாவின் கனவை நினைவாக்கி சரித்திர சாதனை படைத்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்த வயதில்லை என்றாலும், தொடர்ந்து அனைத்து மக்களுக்கும் முதல்வராக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற மக்களின் நம்பிக்கை மற்றும் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் நம்பிக்கையை வரவேற்றிடும் வகையில் பல்வேறு சரித்திர சாதனை திட்டங்களை கடந்த 4 ஆண்டுகளிலேயே சுமார் 400 ஆண்டுகள் தமிழகம் காணாத வளர்ச்சியை பெற்றுள்ளதாக கூறினார். தொடர்ந்து விவசாயிகளின் நலன் கருதி விவசாயிகளின் ஊக்கத்திலும் திட்டத்திலும் விவசாயிகளுக்கு நம்பிக்கை பேரொளியாக முதலமைச்சர் திகழ்வதாக குறிப்பிட்டார். மேலும் விரைவில் ராக்கெட் ஏவுதளம் அமையும் தென் தமிழகத்தின் ஒரு வரப்பிரசாதமாகவும் வெற்றி சரித்திரத்தின் மைல்கல்லாக அமையும் என்றும் கூறினார். பொதுவாக மருத்துவமனைக்கான கட்டிடங்களுக்கு தஞ்சாவூர் மதுரை போன்ற இடங்களில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இருப்பதாகவும், ஜப்பானில் உள்ள சைகாட் நிறுவனம் நீண்டகாலம் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் குறைந்த வட்டி விகிதத்தில் அதனை கட்டிட கடன் தரப்பட்டுள்ள நிலையில் நிதியை பயன்படுத்தி பல மாவட்டங்களில் குடியுரிமை மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன கட்டிடங்கள் உருவாக்கப்படுவதாகவும், மிக பிரம்மாண்டமாக உருவாக்குவதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஜெய்ஸ்காஸ் நிறுவனம் கடன் தருவதற்கு நிதி வழங்குவதற்கு முன்வந்துள்ளதாக கூறினார்.